கொரோனா அச்சத்தால் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் வெறும் 75 டிக்கெட்கள் மட்டுமே முன்பதிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கு முடிந்த பின் ரயில் போக்குவரத்து துவங்க மத்திய அரசு அனுமதி அளித்ததை தொடர்ந்து தமிழக அரசும் வரும் 7ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட வழித்தடங்களில் ரயில் போக்குவரத்து துவங்கும் என அறிவித்துள்ளது. அதன்படி மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் முன்பதிவு துவங்கியது. அதற்காக வந்த அனைவரும் பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கொரோனா அச்சம் காரணமாக மிக குறைவான பயணிகளே முன்பதிவு செய்திருந்தனர். இதில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல வெறும் 75 டிக்கெட்கள் மட்டுமே விற்பனையாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.